அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி பஸ் நிறுத்தம்ங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பஸ்ஸில் ஏறது கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கருமத்தம்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மட்டும் கோயம்புத்தூர் படிக்கிறதுக்கு 1000கணக்கான மாணவ மாணவிகள் போகிறாங்க. ஆனால் அவங்க குறித்த நேரத்துக்கு காலேஜில் போகிறதுக்கு வந்துங்க பஸ்ஸில் வந்து இடம் கிடைக்கிறது இல்லைங்க. நீங்களே அதுக்கு ஒரு காட்சி பாருங்கள். முண்டி அடிச்சுட்டு அத்தனை பேர் ஏறுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லாக வர்றதுனால பார்த்தீங்கன்னா பாதி பேர் திருப்பி ரிட்டர்ன் போயிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல்ங்க பஸ் ஏறக்கெல்லாம் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பாதி ரோட்டில் தான் போய் நிற்கிறாங்க, ஏன்னா வர்ற பஸ் எல்லாம் நிறுத்தாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்படி இருந்தால் அவங்க எப்படிங்க படிப்பாங்க? இது மட்டும் இல்லாமல்ங்க தெக்குளூர் அவனாசியிலேருந்து 1000கணக்கான மாணவி மாணவிகள் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டுங்க, நம்ம தான் படிக்கல, பிள்ளைகளாவது படிக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ காசு வளம் செலவு பண்ணிங்க, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் தான் எல்லாம் பஸ்ஸில் தாட்டி விடுறாங்க. ஆனால் பஸ்லேயும் கூட்டமாக வந்தோம்னா குறித்த நேரத்துக்கு வந்து இங்கே காலேஜ் போக முடியறது இல்லைங்க. ஆகவேங்க இந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்துங்க, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்க. இந்த காலையில் காலேஜ் டைம் மட்டும் இருக்கிற டைம் மட்டுங்க ஒரு சிறப்பு பேருந்து மாதிரி ஏதோ ஒரு 4-5 பஸ் விட்டாங்க கூடங்க, இந்த பசங்க பிள்ளைகளை கற்று கற்றுன்னு அந்த டைமுக்கு காலேஜ் போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் காலேஜ் பசங்க பிள்ளை ஏறதுக்கே இடம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. கோயம்புத்தூர் வேலைக்கு போகிறீங்க, எங்கே போய் அந்த டைமுக்கு வேலைக்கு போகிறதுங்க? அதனால் வந்துங்க இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு எடுத்ததுங்க. இந்த வந்து வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும்.